ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான பஞ்சு போன்ற சாஃப்டான அதிரசம் ரெசிபி. தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். நம்ம அதிரசம் செய்யணுன்னா அரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைச்சி சலித்து அது பாகுபதெல்லாம் எடுத்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. ஆனால் இந்த அதிரசம் செய்யறதுக்கு வீட்டில் இருக்க 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதும். சட்டுன்னு சுலபமாக 10 நிமிஷத்தில் இந்த பஞ்சு போல் சாஃப்டான அதிரசத்தை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 100 கிராம் அளவு கோதுமை மாவு சேர்க்கிறேன். இதோட கப்போட அளவு 100 கிராம். அதே கப்பால் 1 கப் அளவு அரிசி மாவு. வீட்டில் அரைச்ச நார்மலான பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு வேண்டாம். இப்போ 2 மாவையும் கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் மாவு எடுத்த கப்பிலே 2 கப் அளவு பொடித்த வெல்லம். நம்ம 2 கப் மாவு சேர்த்தோம், அதனால் 2 கப் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி, 2 கப் வெல்லம், 2 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து கலந்துட்டு ஜஸ்ட் வெல்லத்தை கரைய வச்சுக்கலாம். இது வெல்லம் கரைஞ்சதும் இதை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோங்க. அதனால் லைட்டாக வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச வெள்ளத்தண்ணியை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் இருக்க தூசு மண் எல்லாம் வடிகட்டியில் தங்கிடும், சுத்தமான வெள்ளத்தண்ணியும் கிடைக்கும். இப்போ இது மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு பாருங்கள், தூசு மண்ணெல்லாம் வடிகட்டியில் தங்கிடுது. இப்போ கடாயை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் வடிகட்டின வெள்ளத்தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய், 1/2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்த பிறகு இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு வந்து பாகு பாதம் கம்பி பாதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சா போதும். அதை நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க தொடங்கிடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கட்டிகள் ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா கைவிடாமல் கரண்டியால் கலந்திங்கன்னா மாவு வெள்ளத்தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி வெந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குங்க. அடுப்பை வேகமாக வச்சிங்கன்னா கட்டிக்கப்படும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்ல மாவு வெந்து திக்கான பதத்துக்கு வருது பாருங்கள். இது மாதிரி திக்காக ஆகணும். இப்போ மாவு வெந்த பதம் வந்துடுத்து கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக இது மாதிரி கலந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்து கலந்ததுமே கடாயில் ஒட்டாமல் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து உருண்ட பதத்துக்கு வரும் பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி மாவு பதம் வந்தால் தான் அதிரசம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரணும். இப்போ இது மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து உருண்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கடாயிலே ஆற வச்சுக்கலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ ஆறிடுத்துங்க. ஆறினதும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ கரண்டி எடுத்துடலாம். கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உருண்டையாக உருட்ட சுலபமாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சி வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து உருட்டிக்கலாம். 1 லெமன் சைஸ் உருண்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் லெமன் சைஸ் எடுத்துங்க. இப்போ இது மாதிரி மாவு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தட்டி போட ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த 200 கிராம் மாவில் எனக்கு 18 அதிரசம் கிட்ட வந்ததுங்க. இப்போ இது மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா எடுத்துங்க. பால் கவர் இல்லை வாழலை இல்லை எண்ணெய் கவர் எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்குங்க. தடவிட்டு உருட்டி வச்ச உருண்டை எடுத்து வச்சு கொஞ்சம் திக்காக தட்டிக்கலாம். விரலால் கொஞ்சம் திக்காக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டதுமே நல்ல பூரி போல் உப்பி வரும். இது மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும்.
இப்போ இது மாதிரி உருண்டைகளை எல்லாத்தையும் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இந்த அதிரசம் பொறிச்சு எடுக்க அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, எண்ணெய் அதிகமாக இந்த அதிரசம் உறிஞ்சாதுங்க. இது கோதுமை மாவு அரிசி மாவுன்றதுனால எண்ணெய் அதிகமாக உறிஞ்சாது. இப்போ போட்டு நீங்கள் கரண்டி எதுவுமே விட வேண்டாம், அப்படியே போட்டதுமே செத்தனாயிலே நல்லா உப்பி வரும் பாருங்க, நல்ல பூரி போல் உப்பி வரும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். இப்போ கரண்டி எடுத்தால் அதில் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள், நல்ல பூரி போல் உப்பி வருது பாருங்கள். இப்போ திருப்பி விட்டு எடுத்துடலாம். இப்போ திருப்பி விட்டு வெந்ததும் எடுத்து இது மாதிரி கரண்டியால் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் பூரா வடிஞ்சிடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதிரசம். இது மாதிரி எல்லாத்தையுமே தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான பஞ்சு போன்ற அதிரசம் ரெடி. அது சிம்பிளாக 10 நிமிஷத்தில் 1 கப் அரிசி மாவு 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான சாஃப்டான இந்த அதிரசத்தை இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு தரலாம். அதிரசம் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டன்டான அதிரசத்தை சட்டுன்னு சுலபமாக செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அதிரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.